வணக்கம். இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன தூதரகத்தின் அதிரடி நடவடிக்கை, தனக்கு எதுவுமே தெரியாதென கைவிரித்தார் பசல் ராஜபக்ச. அசண்டை இனம், 4 வாரங்களுக்குள் விளைவுகள் தெரியும். வடக்கில் வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் சார்பாக வெளியான மிக முக்கியமான தகவல். மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடு இன்றுடன் நீக்கம். கோட்டபாயவின் ஏமாற்று வேலைகளில் ஒன்றே ஒரே நாடு ஒரே சட்டம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குருதிக்கு திடீர் தட்டுப்பாடு. பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் திடீரென முளைக்கும் விகாரிகள், விக்னேஸ்வரன் அவர்கள் காட்டம். எல்லை நிர்ணயம் சார்பாக தமிழர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான செய்தி. இன்றைய வானிலை சார்பாக வெளியான தகவல். ஸ்கொட்லாந்தை சென்றடைந்தார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச. அரசு சேவையில் நிலவும் பட்டதாரிகளுக்கான வெற்றிடங்கள் சார்பில் கணக்கெடுப்பு. கொழும்பில் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வர்த்தக அலுவலகத்தால் இலங்கை மக்கள் வங்கி நேற்று கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. எனினும் மக்கள் வங்கி கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமக்கு அறிவிக்கப்படவில்லை என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது மேற்கண்டவாறு தெரிவித்த அவர், சீன தூதரகத்தால் மக்கள் வங்கி கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளமை அமைச்சருக்கு தெரியுமா என வினவிய போது, அவ்வாறானதொரு நிகழ்வு குறித்து தனக்கு அறிவிக்கப்படவில்லை என பசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த முடிவு சீனாவின் வர்த்தக அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது உலகின் பல நாடுகளும் அவதானித்து வரும் A30 வைரஸ் சார்பில் இலங்கையும் கருத்தில் கொண்டுள்ளதாக மருந்து பொருள் வழங்கல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வகையை பற்றி ஒரு புதிய கண்டுபிடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த A30 வகையானது ஃபைசர், அஸ்ட்ராஜெனகா உள்ளிட்ட தடுப்பூசிகளுக்கு கட்டுப்படாது என்றும் கூறப்படுகின்றது. இது பரவினால் பெரும் அசௌகரியம் ஏற்படும் என உலகமே உற்று நோக்குகின்றது. எனினும் இவை சார்பில் நாமும் அவதானத்துடன் இருக்கின்றோம். கோவிட் முழுமையாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது என்று எண்ணி கோவிட்டுக்கு முரணான வாழ்க்கைக்கு செல்வோமாயின் எதிர்வரும் 4 வாரங்களின் பின்னர் அதன் பிரதிபலனை எம்மால் அனுபவிக்க நேரிடும் என சன்ன ஜேசுமணா அவர்கள் எச்சரித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. எவரும் தமக்கு தேவையான வகையில் தன்னிச்சையாக செயற்பட முடியாது, வடக்கில் வாழ்வெட்டு கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் என அண்மையில் வடமாகாணத்தின் ஆளுநராக பதவியேற்ற ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். வடக்கில் வாழ்வெட்டு கலாச்சாரம் கடந்த பல வருடங்களாக தொடர்கின்றது. மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு அது பெரும் பிரச்சனையாக அமைந்துள்ளதுடன் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் தலையிட்டு அதனை முற்றாக தீர்க்க முடியாமல் உள்ளது. மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் அவை சார்பில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் ஒரே சட்டம் நடைமுறையில் உள்ளது. மாகாணத்துக்கு மாகாணம் அல்லது நகரத்துக்கு நகரம் அது வேறுபட முடியாது. எவரும் தமக்கு தேவையான வகையில் தன்னிச்சையாக செயற்பட முடியாது. அந்த வகையில் அவ்வாறானவர்கள் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்பட வேண்டும். தொடர்ந்தும் அவர்கள் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களானால் தொடர்ச்சியாக சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் தற்போது நடைமுறையில் இருந்த மாகாணங்களுக்கிடையிலான பயணக்கட்டுப்பாடுகள் இன்று அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்பட்டது. புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் பொதுமக்களின் வாழ்க்கை முறைமையை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டுமென்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் COVID-19 மரணங்களின் வீதம் மற்றும் தொற்றுக்குள்ளாகும் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைத்து கொள்ள தடுப்பூசியேற்றல் வேலைத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் சார்பிலும் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் பின்தங்கிய பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கான தடுப்பூசியேற்றல் வேலைத்திட்டத்துக்கு நடமாடும் சேவையை முன்னெடுக்குமாறும், அனைத்து மக்களும் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதுடன், இதேவேளை நாளைய தினம் முதல் மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்துக்கள் வழமை போன்று செயற்படும் என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது ஏமாற்று வேலை என்றும், தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவதே பொதுவானது என்றும் ஒபமெல்லை சோபித தேரர் தெரிவித்துள்ளார்.
இன்று நாட்டில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஒரே நாடு ஒரே சட்டம்தான் உள்ளது என ஒபமெல்லை சோபித தேரர் தெரிவித்துள்ளதுடன் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் சார்பில் சிக்கல் நிலவுவதாகவும் தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தலைவராக கலகுடாத்தை ஞானசார தேரரை நியமித்த அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச அதன் உறுப்பினர்களாகவும் 13 பேரை நியமித்துள்ளார். இந்த செயலணியில் ஒரு தமிழர் கூட இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் எல்லா குருதி வகைகளுக்கும் தட்டுப்பாடு நிலவதாக இரத்த வங்கி அறிவித்துள்ளது. எனவே குருதி கொடியாளர்கள் 077-21-053-75 எனும் தொலைபேசி இலக்கம் ஊடாக தொடர்பு கொண்டு இரத்த தானம் வழங்க முன்வருமாறு இரத்த வங்கி கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே இரத்த தானம் செய்து 4 மாதங்கள் பூர்த்தியானவர்கள் மற்றும் புதிதாக இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் அருகிலுள்ள இரத்த வங்கிகளுக்கு சென்று இரத்த தானம் செய்து குருதி தட்டுப்பாட்டினை கட்டுப்படுத்தி உயிர்களை பாதுகாக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் செலுத்தப்பட்ட தினத்திலிருந்து 1 வார காலத்தின் பின்னர் இரத்த தானம் மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஸ்தாபித்த ரோம் சாசனத்தில் இலங்கை கையொப்பம் இடவில்லை என்ற போதிலும் ஏன் அவ்வாறு எதற்காக இலங்கை சார்பாக பாதிக்கப்பட்ட 200 பேர் முறைப்பாடு செய்துள்ளார்கள் என்பதை 200 பேரின் சாட்சியங்களின் அடிப்படையிலும் மற்ற சாட்சியங்களின் அடிப்படையிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இலங்கை சார்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நீதியரசருமான காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் பௌத்த வணக்க ஸ்தலங்கள் பலாத்காரமாக நிர்மாணிக்கப்படுகின்றது. தொல்பொருளியலை தெரியப்படுத்தி தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடங்களை சிங்கள பௌத்தர்கள் வாழ்ந்த இடங்களாக எடுத்துக்காட்டி பல ஏக்கர் காணிகளை தொல்பொருள் திணைக்களமும் வேறு காரணங்களை முன்வைத்து மற்றும் அரசாங்க திணைக்களங்கள் பலவும் எமது காணிகளை கையேற்றி வருகின்றன. அங்கு வாழும் தமிழ் மக்கள் இராணுவ ஒத்துழைப்புடன் விரட்டியடிக்கப்படுகின்றதுடன் சிங்கள குடியேற்றம் தமிழர் தாயகத்தில் துரிதமாக நடைபெற்று வருகின்றதாகவும் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இனப்படுகொலையின் பல்வேறு பரிமாணங்கள் இவை இவ்வாறான விசாரணையின் போது தற்போது இங்கு நடைபெறும் விடயங்களும் உண்மையை உலகமுணர உதவி புரியும். நான் இந்த நடவடிக்கையை முற்றிலும் வரவேற்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சீர்திருத்தம் என்ற நிலைப்பாடு கொண்டுவரப்படுகின்ற போது எல்லை நிர்ணயம் என்பது ஆபத்தான ஒன்றாக மாறியுள்ளது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் உள்ள சில இடங்களில் வரையறை வவுனியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளமையை இதற்காக சுட்டிக்காட்ட முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தேர்தல் சீர்திருத்தம் சார்பில் சிறுபான்மை கட்சிகளின் கலந்துரையாடல் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த எல்லை நிர்ணயத்தில் கவனம் செலுத்தாத போது எந்த ஒரு தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதில் பயனில்லை என குறிப்பிட்ட அவர், இந்த எல்லை நிர்ணயத்தை கொண்டு பெரும்பான்மையினர் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் செயற்பாடுகள் பொதுவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இது தடுக்கப்பட வேண்டுமென செல்வம் அடிக்கலநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய, சப்ரகோவா மற்றும் உவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரை சென்றடைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கிளாஸ்கோவில் இடம்பெறவுள்ள பருவநிலை மாற்றம் சார்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நேற்று அதிகாலை நாட்டிலிருந்து பயணமானார். பருவநிலை மாற்றம் சார்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு நவம்பர் 12 வரை கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதன்போது பருவநிலை மாற்றம் மற்றும் அதற்கு முகம் கொடுத்து செயற்படுவதற்காக நாடுகள் திட்டமிடும் வழிமுறைகள் சார்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. பட்டதாரிகளுக்கு நிலவும் பதவி வெற்றிடங்கள் சார்பில் அரசு நிறுவனங்களின் தகவல்களை திரட்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுச்சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது. பொது சேவையின் பயிற்சிக்காக இணைத்துக்கொள்ளப்பட்ட பயிலுனர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் பொருட்டு இந்த தகவல் திரட்டப்படுவதாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை 53,000 மேற்பட்ட பட்டதாரிகள் பயிலுனர்களாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களில் ஒரு பிரிவினர் பாடசாலைகளில் சேவையாற்றுகின்றார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது.
கொழும்பு கிராண்ட்பாஸ் மொலவத்தை பிரதேசத்தில் ஒருவரை கடத்தி 1 மில்லியன் ரூபாய் கப்பம் பெற்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிராண்ட்பாஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த கடத்தல் சம்பவம் கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் பிரதேசவாசிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு அறிவிக்க வேண்டாம் என அச்சுறுத்தியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடத்தப்பட்ட நபரின் மனைவி 1 மில்லியன் ரூபாவை தனியார் வங்கியில் வைப்பிலிட்டுள்ளார். வங்கிக் கணக்கு மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் சார்பில் கடந்த 29ஆம் தேதி செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.